ஹே இஸ் வெல்கம் டு ஃபிலிமி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்கணும்னா ஆர்டிஎக்ஸ்லவ்ன்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு கிராமத்தில் ஒரு ராமர் கோயிலை காட்டுறாங்க. அங்கே பயங்கரமாக பூஜை நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ராமர் சிலையை மட்டும் தூக்கிட்டு போய் ஊருக்கு அந்த பக்கமாக வச்சிடுறாங்க. கடவுளே, நீ சீத்தையை பார்க்கறதுக்காக எப்படியே பாலம் கட்டிட்டு போனேன், இப்போ அதே மாதிரி பாலம் இல்லாமல் ஊர் மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க, இந்த வாட்டியே நீ எப்படியாவது உன்னோட கோயிலுக்கு போ, பாலம் கட்டி ஆகணும், எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணு, பாலம் கட்டி கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தா மரக்கிளையிலேருந்து தண்ணி விழுவுது, அதான் அந்த ராமர் சிலையில் படுறது ஒரு பொண்ணு பார்க்குறா. அந்த சின்ன பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்டு ராமர் சிலை அழுகுதுன்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ஆமாம், நம்ம துயரத்தை கண்டு ராமரே அழுகிறாரு, சீக்கிரமாக நம்ம ஊருக்கு பாலம் கிடச்சிரும்னு சொல்லி நம்புகிறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணால் நமக்கு பல வருஷம் ஆயிடுது. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, இவரோட பேர் சித்து. கோவமா எங்க வந்திருக்காருன்னா, அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஏன்டா எல்லாரும் என்னை விட்டுட்டு தனியா எல்லாரும் ஒரு பொண்ணு கூட மேட்டர் பண்றீங்களா? இதே மாதிரிதான் போன வாட்டி என்னை விட்டு வந்துட்டீங்க, இந்த வாட்டி உங்க யாரையும் விட மாட்டேன்டா, உங்க யாரையுமே பண்ண விட மாட்டேன்டான்னு சொல்லி சண்டை போடுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து, டேய் நாங்க எதுவுமே பண்ணலடா, உள்ள இவனா அவளோட ஆளும் இருக்காங்க, அதான் நாங்க வெளியே காவலுக்கு இருக்கோம், நீ என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. சித்துவும் அவனே மோசமானவன், எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான், இப்ப எந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி கத்துறான். இதெல்லாம் கேட்ட அந்த பையனோட கூச்சப்படுறீங்களுமே
பார்த்தா அவன் இன்னொரு பையனை பார்க்க வந்திருக்கா. அழிவழிவன், ஏய் ஏண்டி இந்த மாதிரி பண்ற, அவன் கூட பிரேக்அப் பண்ணி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் எல்லா பொண்ணுங்க கெட்ட பேரு அப்படின்னு சொல்லி திட்டுறான். இந்த பொண்ணு என்னடி பேசிட்டு இருக்க, அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு, அதனால தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன் சின்ன வயசுல இருந்தே என்னோட ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அழிவழிவன் இப்பதான் சித்து ஏமாத்தி இருக்கான்னு தெரியுது. சோ உடனே அவனை பார்க்க போறான், அவனும் சோகமா இருக்க மாதிரி இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, சரி எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாப்பிடுங்க, நாங்க சமைச்சு கொண்டு வந்திருக்கோம் சொல்லி சாப்பாடு போடுறாங்க. அண்ட் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இவங்களே எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. சித்தும் இந்த மாதிரிதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஊட்டி விடுவா, அது மட்டும் இல்லாம சாப்பிட்டு முடிச்சதான் மொத்தம் வர கொடுப்பா அப்படின்னு சொல்றான். இவளோட ஃப்ரெண்ட்ஸா, ஐயோ கேட்கவே எங்களுக்கு வெக்கமா இருக்கு, எங்க உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சித்துவோட ஃப்ரெண்ட்ஸ், இதாண்டா சான்ஸ், ஆளுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் பதம் பாத்திர வேண்டியதுதான்னு நினைக்கிறாங்க. அழிவிழுவும், சரி எல்லாருமே சம மூட்ல இருக்கீங்க, அதை இன்னும் கொஞ்சம் ஏத்துற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எல்லாருமே விட்டு படம் தான் பார்க்க போறோம்னு ஆர்வமா இருப்பாங்க. அதான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன அந்த பொண்ணு உண்மையை சொல்லியிருப்பாள், அந்த வீடியோ காட்டுறான் இவனுக்கு செம ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்றான், ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னா தைரியமா உண்மையை பேசி பழகுங்க, உங்களோட அட்ராக்ஷனை பெறணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தாதீங்க, இப்போ உங்களுக்கு கொடுத்த சாப்பாடுல கூட பேதி எனக்கு இவங்களால உனக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, அண்ட் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், இதுதான் உண்மை, உன்கிட்ட சொன்ன மத்த பொய்களுக்கெல்லாம் ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கு அடுத்த நாளே பார்த்தா அவளும் கால் பண்ணி அவனை கூப்பிடுறான். இவனை எதுக்குன்னு கேக்குறான், அவளும் ரொம்ப அர்ஜென்ட், எங்களுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், சீக்கிரமா இந்த ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்லி கூப்பிடுறான். சோ இவனை கிளம்பி போறான். தான் இப்ப என்ன சொல்றான்னா, பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றான், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க மொத்தம் 5 பேரு, நீங்க எல்லாருமே ஒருத்தன் லவ் பண்ணி ஏமாத்திட்டான், ஒருத்தர் லவ் பண்ண விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியாது, இப்படியே நாங்க எல்லாருமே ஏமாந்து கர்ப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இவனை ஏன்டி ஊர் ஃபுல்லா சேஃப்டி சேஃப்டின் காண்டம் கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கடி போச்சு புத்தி, இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுறான். இவங்களும் ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டோம், எங்களுக்கு வேற யாருமே இல்ல, இப்போ அபார்ட் பண்ணா தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், அது காரணம் நீ தான் சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவனு சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கால் பண்றான், இவ்வளவு நான் லவ் பண்ணியே 1 மாசம் தாண்டா இருக்கும், அதான் இவ ஆல்ரெடி 3 மாசம் பிறகு நண்டா வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள இவ்வளவு வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வாசித்துன்னு கூப்பிட்டு போறான். டாக்டர் என்னமா அபார்ஷனா, சரி அபார்ட் பண்றதுக்கு 10,000, அது யாருக்குமே தெரியாம இல்லீகலா பண்றதுக்கு இன்னொரு 10,000, சோ 20,000 அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு சரின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்க வராங்க, அதான் இவளோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களும் நாங்க அபார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர், சரி நீங்க எப்படி ஆனதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் இவன் தான் சித்துவ சொல்றாங்க. டாக்டர், யாரா நீ, பயங்கர மச்சக்காரனா இருப்ப போலியே, அவளை பார்த்தா டம்மியா இருக்கா, ஆனா பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்குள்ள பார்த்தா அவளோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, எங்களுக்கு அபார்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் கேக்குறாங்க. டாக்டர், யார் மாந்தாள் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் இவன் தான் சொல்றாங்க. டாக்டர், எப்பா யாரா நீ, எப்படி 5 பொண்ணை கரெக்ட் பண்ண உனக்கு அப்படி என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவனும் வேலையே இல்ல சார் அப்படின்னு சொல்றான். ஏன்டா இவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு வேலை இல்லைன்னு சொல்றாரு. வாங்க எல்லாருக்கும் அபார்ட் பண்ணி விட்டுறான், மொத்தமா 1 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. இவனே காசு கட்ட போறான், அழிவழிவும் வேணாம், கூட இருந்ததே மிகப்பெரிய சப்போர்ட் தான், வா போலாம் சொல்லி கூட்டு போறோம். சோ இவங்களுக்கு அபார்ஷன் ஆபரேஷனும் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்பதான் அவ்வளவு டாக்டர் கிட்ட, இது அபார்ஷன் ஆபரேஷன் இல்ல, ஸ்டிங் ஆபரேஷன், உன்னை கையும் கழுவமா புடிச்சிட்டோம், இந்த மாதிரி இல்லீகலா அபார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி புடிச்சிடறாங்க. சித்தும் ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன்ல என்னையும் ஒரு பார்ட்டா சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நாங்க தான் சித்து, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவனும் என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்றான். அவளும் இல்ல சித்து, அது மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க. இதுக்குன்னா அந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் பிரெக்னண்டே ஆக மாட்டாங்க, அதுக்காக போயிட்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக பிரெக்னன்ட் ஆக மாட்டீங்க, உங்க கிராமத்துல குழந்தைங்க பிறக்கறதே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கிராமத்து பெண்களும் எங்க எங்களோட புருஷன் எங்க கூட இருந்தாதானே, என்னாருமே இந்த ரவுடி கும்பல எம்எல்ஏவும் ஊத்துற கள்ளசாரத்தை குடிக்க போயிடுறாங்க, எப்பயுமே அங்கேதான் இருக்காங்க, என்னாருமும் போதையில தான் இருக்காங்க, எங்களை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ நினைப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம் பார்த்து சித்துவும் அங்க வரான். அழிவழிவும், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, நீங்க சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றான். ஊர் மக்கள் சரி சரி நீ சொல்ற மாதிரி நடக்குதா பாப்போம் சொல்லி எழுந்து போறாங்க. இவ்வளவு சித்து கிட்ட, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதுவும் நான் உங்களை மாதிரி இன்னொரு சோசியல் அவேர்னஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அழிவழிவும், சரி சீக்கிரமா போய் மல்லிப்பூ கொண்டு வா அப்படின்னு சொல்றான். இவனு எதுக்குன்னு புரியாம மொத்தமா கூட நிறைய எடுத்துட்டு வரான், இவ்வளவு வீடு வீடா போய் அளந்து கொடுக்குறா, எதுக்குன்னா இதை போட்டு நைட்ல உங்களோட புருஷனை செடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊர் பொம்பளைங்களும் பண்றாங்க. ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே குடிச்சிட்டு சமபோதில இருக்காங்க, இவங்க யாரும் மதிக்க கூட மாட்டாங்க.
இதுலயும் ஒருத்தன் ஹைலைட்டா அவனோட பொண்டாட்டி அவனே கூப்பிடுறான், இன்னைக்கு என்ன கல்யாண நாளா இல்ல இல்ல, இன்னைக்கு என்ன பிறந்த நாளா இல்ல இல்ல, அப்புறம் அவனுக்காகடி சிவி சிங்காரிச்சிட்டு இருக்கான்னு போட்டு சம்மடி அடிக்கிறான். அவள் தான் மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த ஊர் பெண்களும் இவன் மேல சம கோபத்துல இருக்காங்க. என்னம்மா நீ சொன்ன மாதிரி ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்பதான் சித்து வாங்க வரான். இங்க பாருங்க, எப்பயுமே எல்லா ஸ்டெப்பையும் ஆம்பளைங்க தான் எடுக்கணுமா, நீங்களும் கொஞ்சம் எடுங்க, நீங்களும் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஊர் பெண்களும் இல்ல எங்களுக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வெக்கத்தை போகிறதுக்காக தான் இந்த புக் இருக்கு. இதுல இருக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் பொட்டிப்பமா அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் என்னப்பா இருக்கு அந்த புக்ல, நீயே படிச்சு காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அவனும் இல்ல இல்ல நான் படிச்சு காட்டுனா சரியா இருக்காது, வடிவேலு மேடம் சொல்லுவாங்க, நீங்க எல்லாரும் அதுபடி கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இவ்வளவு அப்படியே அவங்களுக்கு படிச்சு காட்டி புரிய வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஊர் பெண்கள் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. சித்துக்கிட்டே வந்து, தம்பி ரொம்ப தேங்க்ஸ்பா, நேத்து நைட்டு பயங்கரமான சம்பவம், வேற லெவல்ல மரணமா நேத்து மேட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஊர் பெண்களோட புருஷங்கள்லாம் குடிக்க மாட்டாங்க, குடிய வீட அவங்களோட மனைவி மேல அவங்களுக்கு போதை ஜாஸ்தி ஆயிடுது, அவங்களே சும்மா சுத்தி சுத்தி வராங்க. இதனால அந்த ஊர்ல கள்ளசாரம் வைக்கிறவங்களுக்கு பாதிப்பு அடையல, என்னடா எவனுமே குடிக்க வர மாட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு அவளோட கேங்கம் தான், அவங்களை சும்மா விட கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே அடிக்க வராங்க. இவங்களும் பயங்கரமா தப்பிச்சு ஓடுறாங்க. இதுவும் கிடைக்கிறவங்களெல்லாம் எப்படி அடிச்சு போடுறான், இருந்தாலும் சமாளிக்க முடியல. ஊர் மக்களே திறந்து வந்துடுறாங்க, நீங்க எல்லாரும் கிளம்பி போங்கம்மா, இவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அந்த ஊரை விட்டு வெளியே வராங்க. சித்துவன், நீங்க எல்லாருமே இவ்வளவு அழகா இருக்கீங்க, எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பாக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். வழிவெளிவும் இல்லை, எங்களோட லட்சியமே இதுதான், இந்த மாதிரி நல்ல பேர் எடுத்து நாங்க பண்ற நல்ல காரியம் எல்லாம் சிஎம் ஓட காதுக்கு போகணும், இதை பார்த்து அவரே எங்களை கூப்பிடணும், அதுதான் எங்களோட லைஃப் டைம் கோல் அப்படின்னு சொல்றா. இவனும் சிஎம் உங்களை கூப்பிட்டு பேசினா அது போதும்ல, இதுதானே உன்னோட லட்சியம், சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா அவளுக்கு உடனே ஒரு கால் வருது, இந்த மாதிரி சிஎம் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், நீங்க பண்ற நல்ல விஷயம் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டைமுக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ கேர்ள்ஸும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. வழிவேலுவும் சித்து கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சித்து, நீ எந்த நேரத்துல சொன்னியா அது உண்மையா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா சிஎம் மீட்டிங் லேட் ஆயிட்டே இருக்கு. சித்துக்கோ கால் பண்ணி பாக்குறான், அவனும் போன் எடுக்க மாட்டான். அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி லேட் ஆயிடுச்சு டி, மட்டுமாவது போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. வழிவேலுவும் கிளம்பி போறா, பார்த்தா லேட் ஆயிடுது. சிஎம் ஓட செக்ரட்டரி, என்னமா இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க, நீங்க நினைக்கிற டைமுக்கு எல்லாம் அவரை பார்க்க முடியாது, அவ்வளவுதான் சார் பிஸி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சவுனச்சா, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த வழியா ஒரு போலீஸ் ஜீப் வருது. என்னமா இந்த டைம்ல தனியா உட்காந்துட்டு இருக்க, எங்க போனவா, நானே டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இங்கதான் பக்கம் தான் சொல்றான். ஆமா நான் அங்கதான் போறேன், உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த போலீஸ் லேடியை கூட்டிட்டு போறாங்க. போகும்போதே என்ன பண்ற, ஏது பண்ற, எங்க இருக்க, எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. அவ்வளவு இந்த மாதிரி அவேர்னஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த போலீஸ் லேடியை, சரி இருமா ஒரே ஒரு சைன் மட்டும் போடணும், ஸ்டேஷன்ல போட்டு வந்துடுறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவ்வளவு இல்ல மேடம் நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றான். அந்த போலீஸ் லேடியும், ஒன்னும் பிரச்சனை இல்லமா, அவ ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. பார்த்தா உடனே ஒரு ரெண்டு கிளாஸ் வச்சு சரக்கு ஊத்துறாங்க. இந்தாமா குடி, இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நல்லா குடிப்பீங்களா, குடி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு இல்ல மேடம் பழக்கம் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்றான். அந்த போலீஸ் லேடியா, என்னடி போய் பேசுற, இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நல்லா குடிப்பீங்கன்னு தெரியும், நல்லா எடுத்து குடிடி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு இல்ல மேடம் பழக்கம் இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். இவங்களும் போட்டு அவளை சம்மடி அடிக்கிறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க, பணக்கார பசங்களை உன்னோட வலையில சிக்க வச்சு அவங்க மூலியமா நல்லா வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, இந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் டி, நல்லா உமரம் அடிச்சு நல்லா ஏமாத்துவீங்க, வாங்கி கொடின்னு சொல்லி சம்மடி அடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் வேற விட்டு அவளை நல்லா மெஷர் நடக்கூடாது ஏறி போயிடுவான். இவ்வளவு நடந்த சித்துக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, ஏன்னா அவனோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அவரை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அவன ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போறான். பார்த்தா அவனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகவே இல்லை, அவர் நல்லாதான் இருக்காரு. இது எல்லாமே ஒரு டிராமா. அவன் இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத பொண்ணு கூட பழகிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அது எப்படி என் பையன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம், அண்ட் ஒருவேளை அவன் என்கிட்ட இந்த லவ் விஷயத்தை பத்தி சொன்னனால என்னால ஒத்துக்காம இருக்க முடியாது, அப்படி ஒத்துக்காம போயிட்டேன்னா ஒரு அப்பான என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான், அதனாலதான் அந்த பொண்ணு அவனோட லைஃப்ல இருந்து கட் பண்றதுக்காக இந்த ஒரு சின்ன பிளான் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவர் யாருன்னா சிட்டிலேயே பெரிய டிவி சேனல் வச்சிருக்கிறவரு. சோ சித்து நல்லா பணக்கார வீட்டு பையன். இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸ் லேடியை பார்க்க அழிவிலும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. போலீஸா என்னடி நினைச்சிட்டு இருக்க, நான் அப்பவே போக சொன்னேன் இன்னும் நீ போலியா, இதுங்க யார் உன்ன மாதிரி நாலஞ்சு கேஸ கூட்டிட்டு வந்திருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளவு திமுறா நடிக்க வராங்க. மேடம் அதெல்லாம் இல்ல மேடம், நாங்க ரொம்ப ஆசையோட இந்த சிட்டிக்கு வந்தோம், இங்க அவேர்னஸ் உருவாக்கி மக்களுக்கு நல்லது பண்ணுன்றதுதான் எங்களோட கோலே, பிளீஸ் மேடம் எங்களுக்கு அதை மட்டும் பண்ண விடுங்க, நாங்க வேற எந்த விஷயத்திலுமே தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போலீஸ் லேடி, என்னடி நடிக்கிறியா, பொம்பளைங்களை பத்தி பொம்பளைங்களுக்கு தெரியாதா, நீங்க என்னென்ன மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா, நானும் இதெல்லாம் பண்ணிதான் வந்தேன், சரி உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு,
இந்த அவங்க கூடவே என்னோட லேடி கான்ஸ்டபிள் ஒருத்தவங்களை அனுப்புறேன், இப்ப பாருங்க இவளுங்க ஏதாவது பண்ற மாதிரி தெரிஞ்சா ஒரே போடா போட்டுருங்க, சாவட்டும் நாயங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க சித்தும் அவளோட ஹாஸ்டலுக்கு வந்து பார்ப்பான், பார்த்தா அவ இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த டைம்ல அழிவேலும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த கான்ஸ்டபிளோட எங்க வந்திருக்கானா, இன்னொரு ஊர்ல பான் பேராக் யூசேஜ் ஜாஸ்தியா இருக்கு, அங்கதான் வந்து அதை ஸ்டாப் பண்ணலாம்னு வந்திருக்கா. பேப்பர் போடுறவன் டீ போடுறவன் எல்லாருமே குட்கா போடுறானுங்க, இவ்வளவு ஏன் நான் அது போடுறீங்களே உயிருக்கு ரொம்ப கெடுதல் ஆச்சு அப்படின்னு சொல்றான். அவங்களாம் அதெல்லாம் ஒண்ணுலமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போன்னு பார்த்தா சித்து டக்குன்னு வந்து அவங்க கழுத்துல கத்தி வைக்கிறான், பார் பயமா இருக்குல்ல உடனே உயிர் போயிடும் பயமா இருக்குல்ல, அதே மாதிரிதான் இதுவும் உடனே போற உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போவோம் நிறுத்திரியாடான்னு சொல்லி திட்டுறான். ஆனா இதெல்லாம் அழிவேலு பெருசா கண்டுக்கவே இல்ல, அவனும் சாரு என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனாலதான் என்னால பாக்க வர முடியல பேச முடியல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான், ஆனா மதிக்கவே மாட்டான். அடுத்து இந்த ஊர்லயே பெரிய ஆள் யாரு, அவர் சொன்ன ஊரை கேட்கணும்னா யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை சித்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுட்டான். தாலோட பேரு இம்ரான் பாய், அவனோட தாத்தா காலத்துல இருந்தே அவங்க கண்ட்ரோல்ல தான் இந்த இடம் இருக்கு, அவனோட அட்ரஸ் ஸ்ட்ரெயிட்டா போய் லெப்ட் எடுத்தா வரும்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். சோ இவங்களும் போறாங்க, அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் லேடி தான் பேசுறாங்க. இங்க பாருங்க இம்ரான் பாய், நீங்க சொன்னா எல்லாருமே கேட்பாங்கன்னு சொன்னாங்க, மக்கள் கிட்ட சொல்லி குட்காலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுங்க, இதுதான் போலீசாரோட ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த இம்ரான் பாய் இவ்வளவு நேரம் குட்கா தான் போட்டுட்டு இருப்பான். ஆறு இடத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, சோறு இல்லாம கூட இருப்பேன் ஆனா குட்கா இல்லாம இருக்க மாட்டேன், இதெல்லாம் பேசிட்டு இங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி திட்டி அனுப்புறான். இவ்வளவு எவ்வளவு சொல்லி பார்ப்பான் ஆனா இம்ரான் கேட்கறதாவே இல்ல. அப்புறம் இவங்களும் என்னதான் பண்றது எப்படிதான் இந்த ஊரை திருத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அழிவேலுவும் குட்கா விட போது தர விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை வச்சு அவங்களை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறமா இம்ரான் திரும்ப பார்க்க வரா, பாருங்க நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது உண்மை கிடையாது, அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. இம்ரானும் என்ன சொல்ற, என்ன பார்த்தாலே ஒதுங்கி போறான், அப்புறம் எப்படி அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அழிவேலுவும் இல்ல உங்ககிட்ட லவ் சொல்லி முத்தம் கொடுக்கலாம்னு வந்திருக்கா, ஆனா நீங்க குட்காவை போட்டு புளிச்சு புளிச்சுன்னு துப்பி இருக்கீங்க, அதை பார்த்ததோ செதறி அடிச்சு ஓடிட்டு இருக்கா, அப்படி இருந்தா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும், நீங்க குட்கா விட்டா இப்ப அவ ஓடி வந்து உங்களுக்கு முத்தம் கொடுப்பா அப்படின்னு சொல்றான். இம்ரானும் என்ன சொல்ற, அப்படியா சரி இரு உடனே வந்துடுறேன் சொல்லி பல்ல நல்லா விளக்கிட்டு சுத்தமா வரான். உடனே அவன் லவ் பண்ண அந்த பொண்ணு வரா, இவனும் ஓகேவான்னு சொல்லி கேக்குறான். இந்த பொண்ணு நல்லா கிஸ் பண்ணிடுறா. அழிவெழுவா என்ன கிஸ் ஓகேவா இல்ல குட்கா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இம்ரானும் குட்காலாம் வேஸ்ட் கிஸ் தான் டேஸ்ட் சரியான பூஸ்ட் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல யாருமே இதுக்கப்புறம் குட்காவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடையில விக்கிறவங்க எல்லாருமே தூக்கி போட்டு மிதிக்கிறான். குட்கா பாக்கெட் எல்லாத்தையுமே எரிச்சு போடுறான். அவள் தான் ஊரே கிளீன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சித்தும் அவனோட டிவி கேமராமேன கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த நியூஸ் தான் பெருசா போன நம்ம சேனல்ல நல்லா கவர் பண்ணி போட சொல்லுவான். அவனோட அப்பாவும் பாத்துட்டு இவன் பொறுப்பா இருப்பான்னு சொல்லி சேனல கொடுத்தா பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லி திட்டுறாரு. அதே மாதிரி ஒரு சேனல் பேட்டி எடுத்தா எல்லாருமே பேட்டி எடுப்பாங்களே, அந்த மாதிரி அழிவெளிவே எல்லா சேனலும் பேட்டி எடுத்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறா. சிஎம் கூட அவளுக்கு இன்னொரு பெயிண்டிங் கிடைக்குது. அப்புறம் அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸை போய் பாக்குறாங்க. அவனோட பிரச்சனையே சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்கு சார், அந்த வில்லேஜ சுத்தி 40 சின்ன சின்ன ஊருங்க இருக்கு, அவங்க யாருக்கும் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்னு சரியான ஃபெசிலிட்டி இல்ல, எல்லாத்துக்குமே 200 கிலோமீட்டர் தள்ளி தான் போக வேண்டியதா இருக்கு, அதுக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு பாலம் கட்டி விட்டாலே போதும், அந்த ஊர் மக்கள் ஈஸியா டிராவல் பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்றான். சிஎம் எந்த ஊருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவகிட்டே சரிமா, ஆனா அந்த 40 வில்லேஜ்ல சரியா ஓட்டு இல்ல, ரொம்ப குறைவான மக்கள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி அவ்வளவு காசு செலவு பண்ணி பாலம் போடுறது, அது போடுறத பத்தி நான் உனக்கு ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, சரி யோசிச்சு பாக்குறேன்னு சொல்றாரு. அவங்களும் சரி சார் எங்களுக்கு லஞ்ச் எல்லாம் வேணாம் நாங்க கிளம்பி போறோம் சொல்லி கோச்சிட்டு வராங்க. சிஎம் அவரோட செக்ரட்டரி கிட்ட இந்த பொண்ணுங்களை பார்த்து பேசுறதுதான் வெளியே வரணும், அவளுங்க சொன்ன ரெக்வஸ்ட் எல்லாம் வெளியே வரக்கூடாது, நாளைக்கு இதுதான் பேப்பர்ல பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அழிவேலு அவளோட பர்சை விட்டு போயிருப்பா, இதை எடுத்துட்டு போக திரும்ப வந்து எடுத்துட்டு போறான். இங்க சித்துவோட அப்பாவும் அந்த போலீஸ் லேடியா பயங்கரமா மேட்ரு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பெருசா பிரச்சனை இல்ல, அவ அவளோட வேலையில தான் கரெக்டா இருக்கா, உங்களோட பையன் தான் சுத்தமா சரியில்லை, பொம்பளை சோக்கு பிடிச்ச அலையிறான் அப்படின்னு சொல்றாங்க. சித்துவோட அப்பா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா என் பையன் ஆச்சு அவனை எதுவுமே பண்ண முடியாது, இந்த பொண்ணை வேணா சவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி அவங்களை பிளான் பண்ணி செட் பண்றாரு. அவரோட ஆளுங்களை வச்சு இவளையும் அவளோட ஆட்களையும் பிடிக்கிறாங்க. சித்துவோட அப்பாவும் அழிவழிவு பார்த்ததும் பயங்கர அழகா தான் இருக்கு, என் பையன் கரெக்டா தான் உன்னை சூஸ் பண்ணிருக்கான், உன்ன சாவடிக்கு முன்னாடி எனக்கே அனுபவிக்கணும் போல இருக்கு, சரி அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஆம்பளை கபடி விளையாடுறத பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, இப்ப ஆம்பளைங்க டீம் கூட நீங்க பொம்பளைங்க விளையாடுறீங்களா, இதுல மட்டும் விளையாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை உயிரோட விட்டுறேன், இல்லன்னா உங்களுக்கு கிடைக்க போறது மரணம் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கும் வேற சான்ஸ் இல்ல, விளையாடிதான் ஆகணும் டீம் விளையாடுறாங்க, பொண்ணுங்களாச்சே சம்மடி வாங்குறாங்க, எல்லா பொண்ணுங்களுமே இவனுங்க அடிச்சு தம்சம் பண்ணிடுறாங்க, இவளு மட்டும்தான் இருக்கா இப்படியே சமாளிச்சு மொத்த பேருமே ஜெயிச்சிடறா. சிதுவோட அப்பவும் சூப்பர் சமச்சாய்ஸ் தான், நீ நல்ல ஸ்ட்ராங்கான பொண்ணாதான் இருக்க, நான் என்ன மன்னிச்சிரு உன்னோட உயிரை உனக்கு கொடுக்க முடியாது, நீ செத்து தான் போகணும், பாய் சீக்கிரம் அவளை சாவடிங்க அப்படின்னு சொல்றாரு.
போறாரு. அழிவெல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அவங்களோட சாகடிக்கிறதுக்காக பின்னாடியே ஆட்களும் துரத்திட்டு வராங்க. இவ்வளவு ஒரு இடத்துல ஒளியிறா, அப்பதான் அந்த லேடி கான்ஸ்டபிள் கால் பண்றாங்க. அழிவேல எங்க இருக்க, உன்னை சாகடிக்க பிளான் போட்டுருக்காங்க, சீக்கிரமா எங்க இருந்தாலும் தப்பிச்சு வா அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஆல்ரெடி நான் சாவ விளிம்புல பாத்துட்டு தான் வந்திருக்கேன், இதுக்கு மேல நான் ஓட போறது இல்ல, ஓட விட போறேன்னு சொல்லி பஞ்சடையில பேசுறா. அப்புறம் அவங்களுக்கு போனை கட் பண்ணிட்டு சித்து கால் பண்றா, எங்க இருக்க, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்றான். அவனும் வேகமா அங்க வரான். அழிவேலும் அவனை கட்டி பிடிச்சி சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம், ஒரு வாரம் நீ ஏன் கூடியே சொல்றது கேப்பல, போன் எதுவுமே வேணாம், நம்ம மட்டும் தனியா ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி ஒரே நிமிஷம், அவனோட அம்மா கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றான். அப்புறம் சரி வா போனோம் சொல்லி ஒரு கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க அழிவேலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை பயங்கரமா ஏத்தி விட்டுறாங்க. பா சித்து, அவளுக்கு கிஸ் வேணுமா, அது எப்படி அவளை கேப்பா, அவளோட வாயை பார்த்தா உனக்கே தெரியலையா, போய் அவளுக்கு முத்தம் கொடுன்னு சொல்றாங்க. பையனும் போய் கிஸ் அடிக்க போறோம், பார்த்தா இவளே அவனை பிடிச்ச நறுக்கு நடிச்சிடறா. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறா, சித்தோட அப்பாக்கே அனுப்பி விடுறா. அதுக்கப்புறம் கால் பண்றா, பாத்தி அவனோட பையனும் நானும் எப்படி இருக்கோன்னு, இது வரும் ட்ரெய்லர் தான், இதுக்கப்புறம் பாரு மெயின் பிக்சர் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா மாஸ்டர் இலக்கெல்லாம் பேசுறா. அப்புறம் செக் கேமரா கூட இருக்கிறது பாக்க தெரியாது அவனுக்கு, முட்டாளா இருக்கானேன்னு சொல்லி கத்துறாரு. அப்புறம் பார்த்தா அவ குளிச்சிட்டு இருக்கா, அதுக்கு சோப் போறதுக்காக சித்தும் வரான். அதே அவன் வீடியோ எடுத்து அவளோட அப்பாவுக்கு கொடுக்குறான். எப்போ அவனோட பையன் என்னமா சோப் போடுறாயா, நல்லா குளிச்சு முடிச்சு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், பாத்தியா இன்னும் பயங்கரமான விஷயம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்னடா இவன் சோப் போறான் போறான், என்னோட புள்ள மாதிரியே நடந்துக்க மாட்டேன் சொல்லி கத்துறாரு. அப்புறம் பார்த்தா இவனும் தூங்குறேன்னு சொல்லி அரையும் குறையமா ட்ரெஸ் போட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்போ மேல தேன் கூடு வேற இருக்கும், ஒரு ஒரு சுட்டா தேன் இவன் மேல விழுந்துட்டு இருக்கு. தேவன் சித்துவும் போய் இவளோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நக்கி நக்கி எடுக்கிறான். அதை வேற வீடியோ எடுத்து அவனோட அப்பாவுக்கு அனுப்பிட்டுறா. இருந்தாலும் என்னடா இவன் இந்த நக்கு நக்குறானே, பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுறான்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம் சித்துவை வந்து அழிவேலு கிட்ட பேசுறான், நீ எதுக்காக என்னைய மாத்திர, நீ முடிச்சிட்டு தானே இருந்த, எனக்கு நல்லாவே தெரியும், சொல்லு உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளவு எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மேட்ரே பண்ணிடுறான். அதை வேற வீடியோ எடுத்துடுறா. இப்ப அவனோட அப்பாவுக்கு வேற கால் பண்றா, அவள் படாதான் நானும் உன்னோட பையனும் மேட்ரு பண்ண வீடியோல அனுப்ப மாட்டேன், இப்பதான் என்னோட ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு, என்னோட லொகேஷன் கூட அனுப்பி விட்டுறேன், கொஞ்சம் உன்னோட பையனை என்ன விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயா அப்படின்னு சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி சித்துவோட அப்பா ஆட்களை வந்து அவனை அடிச்சு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு தடையா வந்து அழிவேலியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. அப்புறம் சித்துவோட அப்பாவும் அவளுக்கு கால் பண்றாரு, ஏமா பொண்ணுங்க விளையாடுறதுலாம் ஒரு குழந்தை விளையாட்டுமா, இப்பதான் நீ உண்மையான சிங்கத்தோட ஆட்டத்தை பார்க்க போற, மறுபடி என்னோட லொகேஷன் அனுப்புற, முடிஞ்சா வந்து சேரடின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. உடனே அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸை கிளம்பி போறாங்க. சித்துவோட அப்பாவும் என்னோட பையன் இங்க இல்லையா, அவனை வெளியூர் அனுப்பிட்டா அப்படின்னு சொல்றாரு. அவனை நான் பார்த்து பேச வந்தது உங்களோட பையனை இல்ல உங்களதான், உங்களுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா இவ சொன்ன அந்த கிராமத்தை கட்டுறாங்க, அங்க அழிவேலியோட கிராம மக்கள் எல்லாருமே போராடுறாங்க, எதுக்காகனா இந்த பிரிட்ஜ் கட்டணும்ன்றதுக்காக தான், அதுக்காக தான் இப்ப சிஎம் இருக்காருல, அவர் அப்போ மினிஸ்டரா இருந்திருக்காரு, அவரோட காரை போட்டு ஊர் மக்கள் எல்லாருமே மறிக்கிறாங்க. அழிவேலியோட அம்மாவும் நாங்க எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது, 9 வருஷமா பாலம் கட்டுறோம் கட்டுறோம் தான் சொல்றீங்க, நான் கட்டின பாடே இல்ல, இங்க கட்டாம ஒரு வண்டியும் இங்க இருந்து கிராஸ் ஆகாது, அங்க பாருங்க எவ்வளவு குழந்தைங்க தூங்குதுங்க, அந்த குழந்தைங்க ஒண்ணுத்துக்கு கூட அம்மாவே கிடையாது, இங்க பாலம் கட்டி கூட்டிருந்தா சீக்கிரமாவே ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், தாய் புள்ளன் ரெண்டுத்தையுமே காப்பாத்திருக்கலாம், எவ்வளவு பேர் உயிரை இதனால போகுது தெரியுமா, இவ்வளவு பிள்ளைங்க படிக்க முடியாம போகுது தெரியுமா, நல்லா அமோகமா வயல்லாம் விளைய வைக்கிறோம், அதை எடுத்துட்டு போய் விக்கிறதுக்குள்ள எல்லாமே கெட்டு போயிடுது, எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காம நாங்க இந்த போராட்டத்தை நிறுத்துறதா இல்ல, எங்களுக்கு பாலம் கட்டியாகணும்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சோ அந்த வழியா அந்த மினிஸ்டரும் போக முடியல, நைட் நேரம் மழை வேற பயங்கரமா போயிது. சரி எல்லா ப்ரொடெஸ்டர்ஸும் போயிட்டு இருப்பாங்க, இயற்கையே நமக்கு சாதகமா தான் இருக்கு, சரி நம்ம போயிடலாம்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு வருவாரு. பார்த்தா ப்ரொடெஸ்ட் பண்றவங்களும் ஓரமா உட்காந்துட்டு இருப்பாங்க, வண்டி வரதை பார்த்து வண்டியை மறிக்கலாம்னு வராங்க. அந்த வண்டி ஏத்தி மக்கள் எல்லாம் கொலை பண்ணிடுறாரு அந்த மினிஸ்டர். 8 பேர் இறந்து போயிடுறாங்க, அதுல அழிவேலியோட அம்மாவும் ஒருத்தவங்க. இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டா சித்துவோட அப்பா வர்றாரு. அப்புறம் அந்த டைம்ல ஒரு சின்ன ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காரு, இவங்களுக்கு நியாயம் வாங்கி தரதா சொல்லி டிவில தப்பான நியூஸ் போடுறாரு. என்னன்னா ரோட் ரோலர் ஏறிதான் அந்த மக்கள் எல்லாம் இறந்து போனாங்கன்னு சொல்லிடுறாரு. மக்கள் எல்லாம் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க, மினிஸ்டர் பயங்கர குஷி ஆயிடுறாரு. அப்பா நீ பண்ண காரியத்துக்கு பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சித்துவோட அப்பாவா, ஐயோ இதெல்லாம் வேணாம் சார், இப்ப மக்கள் பேப்பர் ரேடியோ எல்லாம் கேக்குறது இல்ல, டிவி சேனல் தான் பயங்கர பாப்புலர் ஆயிட்டு இருக்கு, சோ அதனால எனக்கு ஒரு டிவி சேனல் வேணும். சோ அப்படிதான் ஒரு இவ்வளவு பெரிய டிவி சேனலுக்கு ஓனர் ஆயிருக்காரு. அப்புறம் கிராமத்துல இந்த கதையை கேட்டுதான் அழிவேலுவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வளர்றாங்க. இதை பத்தி எல்லாம் இப்ப சித்துவோட அப்பா கிட்டே சொல்றாங்க. அண்ட் இந்த பென்ட்ரைவ்ல நானும் உன்னோட பயணம் பண்ண மேட்ரு படம் இருக்கு, இது வெளியான உன்னோட மானமே போயிடும், உனக்கு எப்படி வசதின்னு சொல்லி மிரட்டுறாங்க. சித்துவோட அப்பாவும் என்னடி பேசிட்டு இருக்க, மானம் ரோஷம் கௌரவம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற மிடில் கிளாஸுக்கு தான் செட் ஆகும், இந்த மாதிரி பணக்காரங்களாம் தொடச்சிட்டு போயிடுவோம், நான் என்ன பொண்ணைய பெத்து வச்சிருக்கேன் புள்ளைய பெத்து வச்சிருக்கேன், உனக்கு அந்த பிட்டு படம் ரிலீஸ் ஆனா ஒன்னும் ஆக போறது இல்ல, உனக்குதான் ஏதாவது பிரச்சனை வரும், இருந்தாலும் பரவாயில்ல எந்த சைட்லனாலும் போட்டுக்கோ, அதுல பணம் வந்தாலும் சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சரி லாஸ்டா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் உனக்கு உதவுற உன்னோட ஊருக்கு பாலம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன் நீ ஒத்துக்கிட்டா கொஞ்ச நேரத்துல கல்லையே நாட்டிடலாம்,
ஆனா நீ அதுக்கு சாகணும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு சரின்னு ஓகே சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம சிஎம் மீட்டிங்ல சிஎம் பேசினதுல ரெக்கார்ட் பண்ணிருப்பா, அதுதான் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கும். சிஎம் கன்வின்ஸ் பண்ண இது போதுமானதா இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட குடுக்கறா. அதை வச்சு சித்துவோட அப்பாவும் சிஎம் மேனிபுலேட் பண்றாரு. இங்க அறிவியலும் அவளோட ஃப்ரெண்ட்ஸை கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க. பின்னாடியே பிரஸ் பீப்பிள் எல்லாம் கிளம்பி வராங்க. ஊர் மக்கள் கிட்டே நீங்க பாலம் கட்டி கொடுக்கலன்னா தீ குளிக்கிறதா சொன்னீங்களாமே, சும்மா டிராமா தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஊர் மக்களும் அதெல்லாம் இல்லங்க, உண்மையா தீ குளிப்போம் சொல்லி பெட்ரோல் எல்லாம் ஊத்திக்கிறாங்க. அப்புறம் இது சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போகுது. சித்துவோட அப்பாவும் சிஎம் பாக்க வர்றாரு. இந்த மாதிரி அந்த ஊருக்கு பாலம் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அவரு என்னையா வந்து மிரட்டுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்பதான் அவருக்கு நீங்க பேசின ஆதாரம் இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு, நீங்க மக்களை ஏத்தின ஆதாரம் என்கிட்ட பத்திரமா இருக்கு, எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரினு சிஎம் ஒத்துக்கிறாரு. மொத்த பேரை கிளம்பி அந்த கிராமத்துக்கு வராங்க. அழிவேலோட அப்பாவும் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. இவனுங்களால தான் நம்ம கிராமம் இன்னும் முன்னேறாம இருக்கு, உங்களை உள்ளே விட கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாரு. அழிவேலும் வந்து அதெல்லாம் அப்பப்பா எல்லாருமே மாறிட்டாங்க, நல்லபடி ஆயிட்டாங்க, விடுங்க அவங்க நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிஎம் மீடியாவை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு தான் அடிக்கல் நாட்ட போறோம், இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நான் இந்த ஊர்லயே இருந்தாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அடிக்கலும் நாட்டுறாங்க. அழிவலுவ ராமர் கோயில்கிட்ட வந்து பேசுறா. அப்படியே உன்னோட புண்ணியத்தினால பாலம் கட்ட போறாங்க, ஆனா நான் உண்மையா லவ் பண்ண சித்து கிட்ட நான் உண்மையாவே இல்லை, அதுக்காக நான் என்ன மன்னிக்கவே மாட்டேன், அவனை நான் லவ் பண்ண விஷயத்த மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவளை தற்கொலை பண்ணிக்க வரா. அப்படியே மலையில இருந்து நதியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ற அத சித்துவோட அப்பாவும் பார்த்து ரசிக்கலான்னு வருவாரு. பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து எங்கேயோ சித்து வந்து அவளை காப்பாத்திடுறான். என்ன இருக்குன்னா அவனோட அப்பாவை பத்தின விஷயம் எல்லாமே அவனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ அவனும் அவளை நல்லா காப்பாத்திடுறான். அண்ட் ஊருக்கு பாலம் கட்டி முடிச்சிடுறாங்க. லிவிலோட அப்பாவும் ராமர் சிலையை தூக்கிட்டு போனார்ல, அதை திரும்ப கொண்டு வந்து சீத சிலை பக்கத்திலே வச்சிடுறாரு. அண்ட் இந்த ஆதாரங்கள்லாம் வெளியே வந்து சித்துவோட அப்பாவும் சரி சிஎம்எஸ் சரி ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அத்தோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எக்ஸ்பிரஸ் லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு சேனல். இந்த மாதிரி படம் சீரீஸ் நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு நம்ம பெல் ஐகானை பிடிச்சிங்க.